ശ്രീം തത്പുരുഷാച വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാത് ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. എൻ മനതിൽ നിറന്ന മര്യാദക്കുറിയ രാജയോഗം നേയർക്ക് 2019 ആണ്ടിൻ ഇനിയ പുത്താണ്ട് നൽവാഴ്ത്തുക്കൾ. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் எளிதாக சமாளிக்க தெரிந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புகழும் செல்வமும் சேரக்கூடிய பூரிப்பான ஆண்டாக 2019 இந்த இனிய புத்தாண்டு அமையுது. பொதுவாக புத்தாண்டினுடைய கிரக நிலைப்படி நவகிரக கோச்சாரப்படி உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சனி பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. இந்த உபஜய லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்ததுனாலே வந்து சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப யாராலும் கொடுக்க முடியாத மிகப்பெரிய சம்பத்துக்களை இந்த வருஷத்தில் கொடுப்பாருங்க. பொதுவாக சனி கொடுத்தால் எவர் தடுப்பாங்கிற பழமொழி எதனால் வந்தது அப்படின்னா, சனி பகவான் கொடுத்தார்னு வைங்களே, அவர் கொடுக்கக்கூடிய சொத்து அல்லது புகழ் அல்லது வேறு வகையான செல்வம் இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 தலைமுறைகளுக்கு அளிக்க முடியாது. அதனால் 3 தலைமுறைக்கு அளிக்க முடியாத சொத்துக்களை சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் புத்தாண்டினுடைய ஆண்டு துவக்கம் அமையுதுங்க. அதே சமயத்தில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சொத்தும் அடமானம் போகாது, அடமானத்தில் மூழ்கி போகாது. இந்த மாதிரியான அற்புதங்கள் சனி பகவானுக்கே உண்டான மிகப்பெரிய சிறப்பு. அதே சனி பகவானோடு சூரிய பகவான் சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால அப்பாவுக்கும் அதாவது பிதாவுக்கும் பிள்ளைக்கும் கொஞ்சம் பிணக்குகள் இருந்துகிட்டு இருக்கும். பிதா சொல்லக்கூடிய விஷயத்தை பிள்ளை ஏற்றுக்க மாட்டார், பிள்ளை சொல்லக்கூடிய விஷயத்தை பிதா ஏற்றுக்க மாட்டார். இருவருக்கிடையிலே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத தொல்லைகள் இருந்துகிட்டு இருக்கும். அது சிறு சிறு தொல்லைகள் தான். ஆனால் இருவருமே வந்து பார்த்திங்கன்னா பிதாவுக்கு மேலே பிள்ளைகள் முன்னேறக்கூடிய அமைப்பு இந்த சூரிய பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. அதனால் பயப்பட வேண்டாம். சூரியனும் சனியும் சேர்ந்ததுனாலே பிள்ளை வந்து உத்தியோகத்துக்காக வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு போக வேண்டியது இருக்கும். அல்லது பிதா தகப்பனார் வந்து வெளியூரோ வெளி மாநிலமோ வெளிநாடு போக வேண்டியது இருக்கும். இருவருமே ஒருவருக்கொருவர் அடிக்கடி சந்திக்க முடியாமல் வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை அல்லது வருடம் ஒரு முறை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். அதுவும் நல்லதுக்காகத்தான். ஒருவருக்கொருவர் ஆகாமல் பிரிந்து போக முடியாது. உத்தியோகத்துக்காகவோ வியாபாரத்திற்காகவோ பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் இந்த உலகத்தை புரிந்து மிகப்பெரிய பிரபலங்கள் கூட உங்களை அறிந்து நடக்கக்கூடிய பக்குவங்களும் இந்த வருஷத்தில் அதிகமாகும். தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் ஜீவன ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு அப்படிங்கிறத விட அதிகபட்சமாக வீடு வாங்கி போடக்கூடிய ஆடம்பரமான வீடு அல்லது பூமி மனை வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே அமையும் இந்த வருஷத்தில். அதே செவ்வாய் பகவான் சகோதர காரகனாக இருக்கிறதுனால சகோதர வகையில் கடந்த காலங்களில் அல்லது கடந்த வருடங்களில் அல்லது நீண்ட வருடங்களாக சமாதானம் இல்லாமல் இருந்ததுன்னு வைங்களே, இந்த வருஷத்தில் கண்டிப்பாக சமாதானம் ஏற்படும். அதுவும் எப்பாவது ஒரு நாள் நீங்கள் குலதெய்வத்து கோயிலுக்கு போகும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய பெரியவர்களை சந்திக்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் சங்கடங்கள் நீங்கி சமாதானத்துக்கான சூழ்நிலைகள் நிச்சயமாகவே உருவாகும் இந்த வருஷத்தில். இன்னும் ஒரு சில சகோதரர் மூலமாக உங்களுக்கு வருமானங்களும் உதவிகளும் வெகுமானங்களும் பெருகக்கூடிய வாய்ப்பு அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக அதாவது சுகஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதியாக அதிகாரம் வாங்கி அதே பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. நம்ம வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன், இந்த நேரத்தில் பிரார்த்தனை வச்சுக்கிட்டா, இந்த வருஷத்தில் பிரார்த்தனை வச்சுக்கிட்டா வேலைவாய்ப்பு இல்லையா, வேலைவாய்ப்பு வேணும். கல்வியில் வந்து பாஸ் பண்ணணும், அதாவது தேர்வில் வந்து வெற்றி பெறணுமா, வெற்றி பெறணும். அல்லது வந்து செல்வம் சேரணுமா, செல்வம் சேரணும். அல்லது திருமணம் நடக்கணுமா, திருமணம் நடக்கணும். அல்லது புத்திர பேர் கிடைக்கணுமா, புத்திர பேர் கிடைக்கணும். அல்லது நோய் தொலையிலிருந்து அதாவது விடுதலை கிடைக்கணுமா, நிவர்த்தி கிடைக்கணுமா, நிவர்த்தி கிடைக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் பிரார்த்தனை பண்ண முடியும். ஆனால் அடுத்து வரக்கூடிய ஆயுள் முழுவதும் உங்களுக்கு பிரார்த்தனை இல்லாமலேயே எந்த மாதிரியான விஷயங்கள், எந்த மாதிரியான புகழ், எந்த மாதிரியான பணம், எந்த மாதிரியான தனம், எந்த மாதிரியான படை பலம் அப்படிங்கிற அனைத்து விஷயங்களும் அடிப்படையோடு நடக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. அதனால் சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது, அதே பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் சேர்ந்திருக்கிறது. மன நிம்மதி, நிதி அப்படிங்கிறது வந்து நம்ம தேடி தேடி நம்ம நிதி அப்படிங்கிற விஷயத்திற்காக அதாவது தன்னுடைய 30 வயதுக்கு மேலே 50 வயதுக்குள்ளாக ஒரு 15-20 வருடங்கள் சேர வேண்டிய அந்த நிதிக்காக தன்னுடைய வாழ்க்கையில் 30 வருடங்கள்
கல்வியை கற்றுக்கிட்டுருக்குறோம். ஆனால் கல்வியே கற்றுக்காத, கையெழுத்து போட தெரியாத ஒரு சில மனிதர்கள்கிட்ட கல்வி கற்றுக்கிட்ட எத்தனையோ பேர் வேலை செய்யக்கூடிய பாக்கியங்களும் இருந்துகிட்டு இருக்குதுங்க. நிதிக்கும் மேலான நிம்மதி கிடைக்கக்கூடிய அமைப்பு 2019 உண்டான மிகப்பெரிய சிறப்பு. சிறப்புகள் நிறைந்த இந்த வருஷத்தில், அதாவது அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல கடக ராசியில் ராகு பகவானோடு மாந்தி பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த சிறப்புகளை வந்து பொறுப்புகளோடு பயன்படுத்தணும் அப்படின்னா, கண்டிப்பாக வார நாட்களில் புதன் அல்லது சனிக்கிழமை நாட்களில் வாழை இலையில் நிறசொம்பு தண்ணி வச்சு, வாழை இலைங்கிறது தலவாழை இலையில், தலவாழை இலையில் நிறசொம்பு தண்ணி வச்சு அதன் மேலே ஒரு தேங்காயை வச்சு வடக்கு நோக்கி அமர்ந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. இது வார நாட்களில் புதன் அல்லது சனிக்கிழமை நாட்கள்லையும் செய்யணும். அல்லது புதன் சனிக்கிழமை வந்து சரியான வகையில் செய்ய முடியாதவங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் செய்யலாம். ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளை மறந்தவங்க உங்களுடைய பிறந்த தேதி வரக்கூடிய நாட்களில் செய்யலாம். அல்லது பிறந்த நாள் வார நாட்களில் வந்து, நீங்கள் பிறந்த நாள் இருக்கும் இல்லையா, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரியான நாட்களிலையும் செய்யலாம். இந்த மாதிரி எல்லா வித நாட்களிலும் செய்கிறது. புதன் வார நாட்களில் புதன் சனி பிறந்த தேதி அல்லது பிறந்த நட்சத்திரம் அல்லது பிறந்த நாட்களில் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப கௌரவம், அதாவது மாலை மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, குடும்ப கௌரவம் உயரக்கூடிய சிறப்பு, இதுவெல்லாம் இந்த வருஷத்துக்குண்டான இந்த பரிகாரத்திற்கான முப்பெரும் அமைப்பு. இந்த மாதிரியான பரிகாரம் செய்கிற அத்துணை பாக்கியவான்களும் மிகப்பெரிய சிறப்பு கிடைக்கணும். அதே சமயத்தில் குலதெய்வ அனுகிரகம், உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வ அருளும், கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வ அனுகிரகமும், ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த அனுகிரகங்களும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கணும். வருடம் முழுவதுமே நீங்கள் மிகப்பெரிய வாழ்வை வாழணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க. பயப்பட வேண்டாம்.